ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. கௌரவர்கள், பாண்டவர்கள் போன்ற குரு வம்சத்தை சார்ந்தவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்களாம் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரத போரில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஆக்ரோஷமாக யுத்தம் வந்தது. ஆனால் கௌரவர்கள் பாண்டவர்கள் இருவருமே உண்மையில் குரு வம்சத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. குரு வம்சத்தை சார்ந்த கடைசி நபர் பிதாமகர் பீஷ்மர் மட்டும்தான். ஆனால் புராணங்களின்படி குரு வம்சத்தின் கடைசி மன்னனாக நிசக்சு கருதப்படுகிறார். இவர் குரு வம்சத்தின் கடைசி அரசனான பரிசுத்துவின் வம்சாவளியைச் சார்ந்தவர். முழு ஹஸ்தினாபுரமும் கங்கையில் மூழ்கிய பின் நிசக்சு கௌசம்பி என்ற நகரத்தை உருவாக்குகிறார். இந்த வம்சத்தின் 26வது தலைமுறையில் புத்தர் காலத்தில் கௌசம்பியின் மன்னராக உத்யந்தா என்பவர் இருந்தார். மற்றொரு தகவலின்படி அர்ஜுன் மகன் அபிமன்யு போரில் கொல்லப்பட்ட பின் அவரது குழந்தை உத்தராவின் வயிற்றில் வளர்ந்தது. அந்த குழந்தைதான் ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயனுக்கு பிறகு அஸ்வமித், துலிப், சந்திரபால், உக்ரசேனன், சித்ராத், ரஞ்சித், ரிஷித், சுகதேவன், பீமதேவன் இது போன்ற பாண்டவ வாரிசுகள் தொடர்ந்து இந்தியாவை ஆண்டு வந்தார்கள். இறுதியில் அனந்த்பால் என்ற நபர்தான் பாண்டவ வம்சத்தின் கடைசி அரசராக இருந்தார். இவர்தான் டெல்லியை உருவாக்குகிறார். இவரது உறவு பாண்டு மற்றும் அர்ஜுன் மகனோடு தொடர்புடையது. அதன்பின் சௌகான்களின் ஆதிக்கம் வட இந்தியாவில் மேலோங்கியிருந்தது. இந்த சூழலில் பாண்டவ வம்சத்தினர் சவுகான்களின் பேரரசின் நிலப்பிரபுகளாக மாறி தங்கள் அதிகாரத்தை மேலும் தக்க வைத்துக் கொண்டார்கள். பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரி படையினரால் கொடூரமாக கொல்லப்பட்ட பின் அவனோடு சவுகான்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. சவுகான்களின் ஆட்சி முடிந்த பிறகு பாண்டவ வம்சத்தைச் சார்ந்த தன்வார் இனத்தவர் டெல்லியை விட்டு வெளியேறி ராஜஸ்தானில் தங்கள் முகாமை அமைத்தார்கள். இருப்பினும் டெல்லியைச் சேர்ந்த அரசர்களின் தொடர் தாக்குதலால் தங்கள் குலத்தை காப்பாற்ற ரஞ்சித் சிங்கின் மகன்களான அஜ்மால் மற்றும் தந்துப்ஜி ஆகியோரை மேற்கு ராஜபுத்திர பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறார் அவரது தந்தை. ராஜபுத்திர பகுதியை ஆண்ட முன்னாள் ஆட்சியாளர் ராஜா ராம்தேவ் சிங் அவர்கள் அர்ஜுனின் வழித்தோன்றலாக கருதப்படுகிறார். அவரது வாரிசுகள் இன்றும் ஜெய்ப்பூரில் இருக்கிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.